டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மீட்டரில் வந்து கண்ணா பின்னா என்னென்னமோ காட்டும், டிஸ்பிளே வந்து மாறிட்டே இருக்கும், நம்பர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து என்னென்னு இன்றைக்கி வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் எப்படி வந்து இபேலேருந்து கரண்ட் பில் கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். வாங்க இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் டேட் போட்டிருப்பாங்க, டீனு போட்டு டேட் ஓடிட்டுருக்கோம். இதுதான் இன்னத்தை வந்து டேட்டு. அடுத்து இப்போ காட்டிகிட்ருக்கிறது வந்து டைமு, டைம் தான் இப்போ காட்டுறது. இப்போ டைம் காமிச்சிட்ருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து கிலோ வாட்ஸ், இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கிறது சியூ கரண்ட் யூனிட். அதுதான் இந்த கரண்ட் யூனிட்டையும் அடுத்த வர்ற கிலோ வாட்ஸ் பர் ஹவர் டோட்டலாக அதையும் தான் வந்து இவங்க இபிக்காரங்க வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பில்லாக தருவாங்க. அதில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து டேக்ஸ் இல்லை, 100 யூனிட் ஃப்ரீ, அது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. இந்த வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பவர் வந்து தான் மேக்ஸிமம் டிமாண்ட், அதுதான் எம்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது மறுபடியும் இதே தான் ரொட்டீன் ஆகும். இதில் வந்து இப்போ எப்படி பில் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பல்ப் இருக்குது. இப்போ ஒரு பல்ப் எரிக்கிறேன்னு வைங்க, ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எரிக்கிறோம்னா 100 வாட்ஸ் அது ஒரு எத்தனை மணி நேரம், 10 மணி நேரம் எரியுதுன்னா 1000 கிலோவாட்ஸ், 1000 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட்ஸ், 1 கிலோவாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். அப்போ வந்து உங்களுக்கு 1 யூனிட் கன்சியூம் ஆகிருக்கு. இப்படித்தான் 1 யூனிட் வரும். அப்போ நீங்கள் காட்டுறதுல வந்து அந்த கிலோவாட்ஸ் வந்து நம்ம யூனிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா அந்த வாட்ஸ் இன்ட்டு யூனிட்ஸாக வந்துடும். இப்போ வந்து நார்மலாக எப்படி வந்து இது பில்லெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக யூனிட் சார்ஜு நம்ம யூஸ் பண்ணிக்கிற யூனிட்டை பொறுத்தது. அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ், நம்மளுக்குன்னு இந்த நம்ம வீட்டை பொறுத்து ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, 20 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபியூல் அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ஜு, அதுக்கப்புறம் வீலிங் சார்ஜ் என்னமோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டேக்ஸ் சார்ஜு. இந்த கடைசியாக சொன்ன மூணுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் கிடையாது, கேரளா இங்கெல்லாம் எங்கேயும் கிடையாது, இதெல்லாம் சும்மா அந்த பக்கம் தான் இருக்குமா, அங்கே மகாராஷ்டிரா அந்த பக்கம் சைடு தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இன்னும் இதில் வந்து முக்கியமானது பார்க்கணும்னா, இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, அடுத்தது இதில் காட்டுற பேராமீட்டர்ஸ் வந்து இது எல்என்டி மேக்கு, இதில் ஒரு மாதிரி பேராமீட்டர்ஸ் வந்து காமிப்பாங்க. அது ஜீனியஸ் கம்பெனிலேயும் ஒரு மாதிரி காமிப்பாங்க. அந்த மீட்டரை பொறுத்த மாதிரி நம்மளுக்கு ரீடிங்ஸ் எல்லாம் வந்து ரீடிங் மாறாது, அதாவது அந்த ரீடிங் காட்டுற இது மாறும். அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு கிலோ வாட்ஸ் இதில் காட்டுது, இப்போ கரண்ட் யூசேஜ் காட்டுது, அதில் கரண்ட் யூசேஜ் காட்டாது, மேக்ஸிமம் டிமாண்ட் காட்டும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நான் இந்த கரண்ட்டை எப்படி கன்சியூம் பண்ணுறது, எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ தமிழுக்கு, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். Thank you, friends.